வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாய் சேகர் டீமுடைய ஹீரோ ஹீரோயின் கூட தான் இருக்கோம். சதீஷ்னா அண்ட் பவித்ரா லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே சந்திக்கிறது. ஆக்சுவலா வந்து படம் அந்த டைட்டில் இருந்தே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதான் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா வந்து ஒரு என்ன கேரக்டரா வேணா இருக்கும், ஹீரோ வரட்டும், நம்ம எப்படி வேணா கதையும் நாயனா இருக்கும், பட் ஒரு நாய் கேரக்டர் பண்றதுன்றதை நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தை எதனால அக்செப்ட் பண்ணி இதை பண்ணலாம், அந்த நாய்க்காக மட்டும்தான் நான் யோசிச்சது பண்ணலான்ட்டு. ஏன்னா நமக்கு அது ஒரு பெரிய, ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு ஒரு அனிமல் வந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் டாக் வந்து எல்லாருமே, ஏன்னா வீட்டில் ஈஸியாக வளர்க்குற ஒரு ஒரு அனிமல். அண்டு எல்லாருக்கும் டாக் லவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன், நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே அவ்வளோ பேர் வீட்லேயும் ஹஸ்பண்ட் இருக்காரோ இல்லையோ வீட்டில் ஒரு டாகு கண்டிப்பாக இருந்துருது. ஸோ அந்தளவுக்கு வந்து அது ஒரு எல்லாரும் லவ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் ஸோ அப்படினால அப்படி இருந்ததுனால எனக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்டு குழந்தைங்களை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு பார்த்தவங்களும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டாகோட அந்த டாக் மாதிரி பண்ணுறது சூப்பர். ஸோ அதுதான் அதே மாதிரி மேம், ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரெண்டிங்லே இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தொடர்ந்து ட்ரெண்டிங்லேயே இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு ட்ரெண்டிங்லேயே. ஆக்சுவலாக படங்கள் ஸ்டார் பவித்ரா சத்தியமா படம் இப்படி இருக்காது, படம் நல்லா இருக்கும். ரெடி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல, ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை தாண்டி நான் என்னோட படத்துக்கு ஒரு படத்தோட கதாநாயகியா என்னோட முதல் இன்டர்வியூ உங்க கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஒரே வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கு? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதுவும் சின்ன திரையிலேருந்து பெரிய திரை வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர்த்துக்கு அது ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஏஜஸ் மூலயமா நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படம் வந்து ரொம்ப பெரிய படம், பிகில் பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அடுத்து அவங்க என்ன படம் பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தப்போ நாய் சேகர் படம் அவங்க எடுத்ததும் சரி, அதில் சின்ன திரையில இருந்த ஒரு பொண்ணு தானே அப்படின்னு யோசிக்காம எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வரைக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம். அதே மாதிரி கிஷோரோட படம், கிஷோர் ராஜ்குமார் தி டைரக்டர், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றாரு அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே 3 hours ஸ்கிரிப்ட் கிட்ட 3 hoursமே பயங்கரமா நான் சிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்கள் கிட்ட சிரிப்பு கேட்போமே ஒரு நல்ல வரவேற்கும் அதனாலேயும் சரி. அண்ட் ஆல்சோ நம்ம சதீஷ் சார் 10-15 years ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அவர் அவர் பேரப் பண்ணாத ஹீரோயின்ஸ் பேரப் பண்ணாத ஹீரோஸ் கூட இருக்கலாம், நான் அவர் பேரப் பண்ணாத ஸ்டார்ஸே கிடையாது. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், அவர் வந்து அவரோட 10-15 years அவர் காமிக்க முடியாத அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தில் நான் ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. சின்ன சின்ன நுவான்சஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் கூட இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும், ஒரு ஒரு செகண்ட் கூட அவர் வந்து சில ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பண்ணும்போது கூட அப்போ கூட அவர் வந்து டாகாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த அந்த படத்தோட கதை அப்படி, நம்ம சில நேரங்களில் கோவப்படும் போதோ எமோஷனல் ஆகும்போது நம்மளை தாண்டி நம்ம, இப்போ நான் வந்து பூஜாவாக நடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட எங்கேயோ ஒரு இடத்துல பவித்ரா எட்டி பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மனுஷன் தான் நடிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போதே வரும்போது இன்னொரு ஹியூமன் பீயிங்கே இல்லாமல் ஒரு அனிமல் மாதிரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் எந்த இடத்துலையுமே வந்து சோர்ந்து போகவே இல்லை. ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து நாய் சேகருக்கு வந்து ஒரு ஹீரோவாக தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. தேங்க்யூ. நாய் மாதிரி உழைச்சிருக்கீங்கன்ற நாயா உழைச்சது தான் இந்த படம். சூப்பர்ண்ண. அதான் எப்படி ரிஹர்சல் செஷன்லாம் எப்படி போச்சு? ஏன்னா ட்ரெய்லராக பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பு தான். ஏன்னா சதீஷ் நான் இது வரைக்கும் வந்து ஒரு காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம், பட் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக ஒரு ஃபுல்லாக ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு அவர் தான் அப்படிங்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. அதான் ப்ரோ, டாகோட ஒரு 1 week வந்து நம்ம முன்னாடி ட்ரைனிங்லாம் பண்ணி லைக் அதோட ஓடி விளையாடி அதோட ஃப்ரெண்ட் ஆகி அதை குஷிப்படுத்தி
மெயினாக என்னன்னா ஒன்று அதோட நல்லா ஃபுல்லாக படம் பூரா அதோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும், ஒன்று இன்னொன்று கடிச்சு கடிச்சு வச்சிருச்சு திருப்பி. பக்கம் கொரோனா போகும்போது இந்த பக்கம் கொரோனா மாதிரி இதுவே தான் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் தாண்டி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அண்டு உண்மையிலேயே படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சது யாருன்னு நாங்களாம் கிடையாது, அதுதான் அப்படிங்களா எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருச்சு. ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஆமாம் ஆமாம் சூப்பர். ஆக்சுவலாக வந்து படத்தில் சாங்ஸ் இருந்துச்சு, சாண்டி மாஸ்டரோட கொரியோகிராஃபி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்கா? என்ன பண்ணுறா அந்த சாங்கில் அவங்களுக்கு ஸ்டெப் இல்லாமல் போயிடுச்சு, சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. தேவையில்லாம திணிக்கப்படல எதுவுமே. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல டான்ஸ் தேவைப்படல. எனக்கே பெரிய ஆச்சரியம் தான். சாண்டி மாஸ்டர் ஷூட் முடிச்சோன்னே சொன்னாரு, ப்ரோ சூப்பராக இருக்கீங்க ப்ரோ, எனக்கு எனக்கே ஷாக்காக இருக்கு அப்படின்னு. எனக்கே ஷாக்காக இருக்குங்க, நானே ஆடுவோன்னா தெரியாதுன்ற மாதிரி. ஏன்னா ஒரு ஃபைவ் டேஸ் நல்ல ரிஹர்சல் கொடுத்து அண்ட் இனிமே பண்ணி தான் ஆகணும். முன்னாடி எல்லாம் ஹீரோஸோட பண்ணும்போது ஏமாத்திடலாம். ஆமா, நம்ம ஏதாவது ஜாலியாக தப்பு பண்ணாமல் காமெடி நடிச்சுப்பாங்க. ஆமா, அதுல ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, வராம தான் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு அது இதில் ஒரு காமெடி ஒன்று நடந்தது. நான் எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஒளிஞ்சுப்பேன், சாங்க போய் எங்கேயா போய் ஒளிஞ்சுப்பேன், ஹீரோஸ் வந்து எங்கேயாவது அவனை போய் இழுத்துனுவாங்க, விஜய் சார் வரைக்கும் அதை பண்ணிக்குவா என் கூட ஆடு அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு படத்தில் மட்டும் நான் போய் ஒளிஞ்சிருந்தேன், எனக்கு முன்னாடி இந்த ஹீரோவே ஒளிஞ்சிருக்காரு, யாருன்னா சுந்தர் சி சார். அத்தனை கத்திரிக்கையில் சார் கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க, வாங்க சார், நீங்கள் தான் சார் ஹீரோ, சும்மா இருக்க டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க, உட்காருங்க உட்காருங்க, அவங்க ஆடிக்கிட்டோம் அவங்க பாட்டுக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையில இருந்து இதுல நல்லாவே ஒரு ட்ரை பண்ணி இந்த பாட்டுல எந்த அளவுக்கு ஆடி இருக்காருன்னா டான்சஸ் கூட ஸ்டெப் மிஸ் பண்ணுவாரு. நான் த்ரோ ஷூட்ல இருந்தேன், டான்ஸ் ஆகும் அப்படின்னு, அதுவும் சாண்டியானா கொரியோ பண்றாரு. சாங்ல வருவாங்க அந்த சாங்ல லிரிக்கல் வீடியோல இருந்தீங்க, அவர் வந்து டான்சஸ் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவர் சொன்னதாகட்டும் எப்படி இருக்கு அந்த ஒரு அனுபவம்? கிஷோர் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் ஒரு படம் நடிச்சோம், சோலோன்னு ஒரு படம், ஃபோர் ஜின்னு வரல, நானும் ஜிவி அண்ட் இவரெல்லாம் நடித்த படம், ரொம்ப நல்ல படம் அது ஆக்சுவலாக. அப்புறம் சோலோன் துல்கர் சல்மான் ப்ரோவோட விஜய் நம்பியார் பெரிய டீம் அது, சூப்பர். ஸோ அதில் நானும் நடித்தேன், அப்படி தான் பழக்கம். ஸோ நல்ல தம்பி, நல்ல ஃப்ரெண்ட் அவன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கதை சொன்னால் நான் வந்து என்னென்னா யாராவது அஸ்டண்டேட்டர்ஸ் கதை சொல்ல வராங்க லீடாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அவங்க சொல்லும்போது ஏன்னா நம்மளெல்லாம் ஒருத்தன் யோசிச்சு பண்ணியிருக்கான்றதே பெரிய பெரிய விஷயம் தான். நமக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு இந்த பேக்ட்ராப்பும் இல்லாத வந்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹீரோவா கதை வச்சிருக்கான் அப்படின்றதே பெரிய விஷயம் தான். ஸோ யாரா இருந்தாலும் வந்து கேட்பேன், கேட்டுட்டு சொல்லுவேன் அவங்களுக்கு, பிரதர் இல்லை பிரதர் இந்த கதைக்கு உண்மையிலே ஒரு வேற ஏதாவது ப்ராப்பர் ஹீரோ இருப்பாங்க, நான் வேணா அவங்ககிட்ட நானே கூட சொல்றேன், அதுல வர ஃப்ரெண்ட் ரூல் நான் பண்றேன், பட் கண்டிப்பா இது அவங்கள வச்சு போங்கன்னு நானே வந்து இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லி பேசியுமே இருக்கேன். இன்ஃபேக்ட் ஸோ இந்த கதையும் அப்படிதான் நினைச்சிட்டு கேட்டேன். பட் என்னன்னா இந்த கதையில வந்து லைக் அந்த டாக்னு ஒன்று இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ யோசிச்சு பார்த்தேன், சரி அதை நம்பி இறங்கலாம், கதையை நம்பி டாகை நம்பி இறங்கலாம் என்ன விடான்னு சொல்லிட்டு இந்த ஏஜிஎஸ்ல கேட்கும்போது அவங்க இமீடியட்டாக கதை கேட்டு இமீடியட்டாக ஓகேன்ட்டாங்க. ஸோ இப்படி ஒரு கம்பெனி அது ஓகே சொன்னோட எங்களுக்கே கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஓ அப்படின்னா ஒரு நல்ல கதை தான் பண்ணியிருக்கோம் போலன்ற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் ஒரு இது வந்தது. ஸோ டக்கு டக்குன்னு வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் ஃபைனலாக நாய் சேகர். பூஜாவுடைய கேரக்டர் சொன்னால் எப்படி இருக்குது இந்த படத்தில்? ஏன்னா நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்ஸ் பிகினிங்லேருந்து நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் இதுலேருந்து பூஜா இப்படி டிஃபர் ஆகிருப்பா அவங்களை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பகுதியை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் சொன்ன மாதிரி எந்த கருத்தும் சொல்கிற மாதிரி ஒரு படம் இல்லை, இது வந்து டூ ஹவர்ஸ் வந்து ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் ஜோரா, ஒரு நார்மலான இமோஷன்ஸ், நார்மலான ஜாலியான விஷயங்கள், சின்ன சின்னதாக கலாய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்காசம் மூடு அப்படி தான் இருப்பாங்க. என்ன முன்னாடியெல்லாம் நான் வந்து ஏதாவது கவுண்டர் கொடுத்தா திருப்பி கவுண்டர் கொடுத்துருவேன், அங்கே வந்து கவுண்டர் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதனால அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல தகச்சு பண்ணிட்டு இருந்தீங்க சார், ரோலிங்கில் இருக்கியா சார், இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அது அதான் எங்களால் விட நாயால் தான் நிறைய நடந்திருக்கும், அது கொஞ்சம் புதுசாக ஏதோ பண்ணிட்டு போயிடுமோ. ஸோ நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்போம், அது இதுதான் பண்ண போதுன்னு பார்த்தா அது வேற ஒன்று பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காம சூப்பராக ஒரு சீக்வன்ஸ் வந்துருக்கோம், அந்த மாதிரி எது லைக் ஒரு இந்த இது அதுவாக அமைஞ்சது, சும்மா சேனல் டீசரில் வந்திருக்கும் அந்த ஷாட்டு, சேனல் ரெண்டு பேரும் மாற்றி போ, நானும் அதுவும் சண்டை போட்டுக்குவோம். ஆமாம், ஏன்னா நான் வந்து டாகோட சேனல் தான் வச்சு பார்த்துட்டு இருப்பேன், அதுக்கு என்னென்னா அது ஏதாவது ஆக்ஷன் சீனு ஏன்னா அதுதான் மனுஷன் கவர்ச்சி நடனம் அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதை அப்படி மாற்றிட்டு இருக்கும். ஸோ நான் சேனலை மாற்றினோடனே அது அது அதுவாக அது என்னென்னா சேனலை மாற்றும் போது அங்கேருந்து கூப்பிடணும், ரிமோட்டில் அப்படி கை வைக்கும் போது அங்கேருந்து ட்ரெயினர் கூப்பிடுவார், ப்ரூனோ அதோட பேர், ப்ரூனோன்னே அது இப்படி பார்க்குங்கிறது பிளானு. ஓகே,
அமுக்கின உடனே அது என்ன மூடில் இருந்துச்சு கரெக்டாக திரும்பி பார்த்துச்சு பார்த்துட்டு இப்படி திரும்பி சம டைமிங்காக அமைஞ்சுது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கே எதிர்பார்க்காம சில ரியாக்ஷன்ஸ்லாம் அருமையாக கிடைச்சிது. சூப்பர். என்ன இது வந்து நாய் சேகர் செக்மெண்ட்னா அந்த செக்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்களும் நீங்கள் சொல்லலாம். நாயினாலே நன்றி இருக்கிற விஷயங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இவங்களுக்கு தான் நம்ம எப்பவுமே நன்றியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது நான் முதல்ல ஒரு ஒரு பேராக சொல்லிடுறேன், அப்புறமா மொத்தமாக ஒருத்தருங்க இருக்காங்க அங்கேயும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரேசி மோகன் சார். சூப்பர். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வாழ்க்கையில் பிள்ளையா சொல்லி போட்டாருன்னு சொல்கிறத விட பிள்ளையாரே எனக்கு அவரு தான் கிரேசி மோகன் சார் தான். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நிச்சயமாக அதை இதை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ அவரோட ஆசீர்வாதங்கள் தான் எல்லாமே. அப்புறம் சினிமாவில் சொல்கிறேன் நான். ஸோ அவராக இருக்கட்டும், அண்டு இந்த படத்துக்காக என்னோடய லைஃப்லேயும் என்னோடய ஃப்ரெண்டாகவும் இந்த படத்துக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ண சிவகார்த்திகேயன். ஏன்னா லைக் ஒரு ஒரு விஷயமும் நான் அவர்கிட்ட தான் சஜஷனாக கேட்பேன். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ஒன்றே ஃபோன் பண்ணி ப்ரோ இது இப்படி ப்ரோ பண்ணலாமா ஓகேவா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்ற மாதிரி ஃபுல் சஜஷனாகவும் அவர் தான் கேட்பேன். இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு, இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா வகையிலுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் வந்து அவர் படத்தில் ஒரு இது இல்லையே தவிர மொத்தமாக ஆனால் பேக் போனாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அனிருத்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சாங் வந்து பண்ணி கொடுத்து அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு ப்ரொடியூசர் சார், இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு நாங்கள் நன்றியாக இருந்தோம். கல்பா தேவரம் சார், சுரேஷ் சார், கணேஷ் சார், அர்ச்சனா மேடம், வெங்கட் மாணிக்கம் சார், இந்த மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் நன்றியாக தான் இருந்தாகணும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக சொல்ல வேண்டியது யாருன்னா மக்களுக்கு. ஏன்னா எங்களை வந்து லைக் ஏதோ ஒரு டீமு ஒரு படம் பண்ணாங்கன்னு இல்லாமல் உண்மையிலே எங்களை நம்பி அண்டு எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் தியேட்டரில் வந்து படம் பார்த்துருக்காங்கன்னா நிச்சயமாக நாங்கள் நன்றியாக இருக்க வேண்டியது வந்து மக்களுக்கு தான். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். நீங்க அதேதான் நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் அஸ் அ டிவி ஆர்டிஸ்ட். ஸோ நான் ஆரம்பித்த டான்ஸ் ஷோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவி. அதுக்கப்புறம் திருப்பியும் குக்குத் கோமாளி. குக்குத் கோமாளியில் என் கூட இருந்த எல்லாரும் அண்ட் டெஃபினட்டாக திருப்பி எவ்வளோ வாட் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த இடத்துலையும் திருப்பி சொல்கிறேன். என்னோடய நேம் வெளியே தெரிஞ்சதுக்கு காரணம் வந்து புகழ் தான். ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் குக்குத் கோமாளி. நாங்கள் இருந்த சீசன் வந்து நீங்கள் எங்களை ஆன் ஸ்க்ரீன் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் ஆஃப் ஸ்க்ரீனும். ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டாகவே அமைஞ்சிட்டதுனால அது ஆன் ஸ்க்ரீனும் அது பயங்கர லைவ்லியாக இருந்துச்சு. அந்த சீசன் நல்லா ஹிட்டும் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஏஜஸ் அகேன் நம்மளை வந்து சின்ன ஸ்க்ரீன்லேருந்து வந்திருக்கா. ஏன்னா நார்மலாக யாராக இருந்தாலுமே யோசிப்பாங்க டிவிலேருந்து ஒருத்தவங்களை டெபியூ பெரிய ஸ்க்ரீனில் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நடித்த படம் ரிலீஸ் ஆகலை, கோவிட்னால ரிலீஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதுவும் ரிலீஸ் ஆகுது. சூப்பர், டபுள் கொண்டாட. ஸோ அப்படி அது ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பட் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து ஏஜஸ், அர்ச்சனா மேம், கௌரம் சார், வெங்கட் மாணிக்கம் சார், அஷ்ரா மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் என்னை நம்பி ஒரு கதை, ஓகே இந்த கதையில் வந்து கிஷோர் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார். கிஷோர் வந்து ஹிடன் சுகர் கோட்லாம் பண்ணாமல் இல்லை பவித்ரா நாங்கள் ஒரு 30-40 ஹீரோயின்கிட்ட சொன்னோம், எதுவும் செட் ஆகாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஜென்ரலாகவே இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்னா நம்ம வந்து சுகர் கோட் பண்ணிப்பாங்க, உங்களை நினச்சி தான் எடுத்தோம், உங்களுக்காக தான் பண்ணோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக சொல்லி என் கதை கேட்டப்பவே ரொம்ப பிடிச்சது. என் கூட நடிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து அவங்க நடிச்சு ஒரு 2-3 படத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு ரீச் வந்து எனக்கு டெலிவிஷன் ஷோலேயே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்னை அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக பார்த்த மக்கள் அனைவருக்குமே வந்து நன்றி. சூப்பர். ஆனா எந்த விஷயத்தை பார்த்து சொல்லு விட்டுருக்கீங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து எல்லாரும் சாப்பாடு கேட்குறேன் எல்லா ஃபுட்டுமே தான் பிரியாணியை பார்த்தா வராதுதா இல்லை வந்து அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். அண்டு இதை சாப்பாடை தாண்டி ஜென்ரலாக எல்லாருக்கும் வர்றது தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்த்து சொல்லி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய தலைவரோட ஸ்டைலை பார்த்து சொல்லி விட்டுருக்கேன். எப்படி இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது? அதெல்லாம் லைஃப் டைம் நமக்கு தான். எனக்குலாம் லைஃப்பில் நினச்சி பார்த்து பண்ணேன். ஒரு ஊர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தனுக்கு ஒரு விஜய் சேகரை நேராக பார்ப்போமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு அவர் கூடவே நடித்தது. தலைவரை பார்த்து தான் நம்ம எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது. ஸோ நமக்கு தலைவரோட ஸ்க்ரீன்ஸ் வந்து ஷேர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்டு இன்னைக்கு ஏஜேஸ் மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஹீரோன்ற ஒரு பேரோடு வர்றது இதெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன். மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும், கடவுளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் லைக் சொல்லி விட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லலாம். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். Again,
முன்னாடி அவர் போஸ்டர் இருந்துச்சுன்னா கார் நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணாம அவர் அவர் போஸ்டர் மட்டும் சைட் அடிச்சதெல்லாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் விஜய் சார் இந்த மாதிரி. இப்ப உங்ககிட்ட இருந்தே குவஸ்டின் வந்துறேன், எந்த விஷயம் பார்த்து வெறியே இருக்கீங்க? சொல்லு வெறி ரெண்டுமே ஒன்றுதான். இதெல்லாம் பார்த்து வெறியா இருக்கும், தலைவா வெறியா இருக்கும், தளபதினு வெறியா இருக்கும், தோனி அப்பா உங்களுக்கு அதே தான் இல்லைங்க. சொல்லுன்றது வந்து அதை பார்த்த நல்லா இருக்குல்ல அப்படி வெறி அப்படி இல்ல, அந்த மாதிரி கோவ வெறி சொல்றேன் சொல்றேன். நீங்க அந்த மாஸ் சொல்றீங்க என்ன சின்ன வயசுல பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப தத்துவமா இவெல்லாம் நல்லவனான்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருமே. எனக்கு இந்த மாதிரி தம் அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, ரோட்ல எச்சத்து போறவங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா கோவம் வரும். பெண்களை வந்து தப்பா பேசுறவங்க, தப்பா பாக்குறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா கோவம் வரும். ஸோ உங்களை மாதிரிலாம் ஆளுங்க பார்க்கும்போது அந்த கோவம் அப்படியே போட்டு விட்டுறது, ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறாய். அந்த அவங்களே இதை நினைச்சிருக்க மாட்டாங்களா பண்ணாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலாக பிரவீன் அவர்களுடைய சினிமாடோகிராஃபி, ஏன்னா கிஷோர் அண்ணான் பிரவீன் அண்ணா வந்து ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷமா, அவங்களோட ஒர்க் பண்ணும் போது எப்படி இருந்தது? பிரவீனோட சினிமாடோகிராஃபி வந்து நிஜமாவுமே வந்து நம்ம இப்போ ரியாலிட்டி ஷோல இருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு மேக்கப் அது இதுன்னு வச்சு நம்மளை அழகாக காமிச்சிடலாம். பட் அதை தாண்டி யதார்த்தமான ஒரு கேரக்டர்லாம் நடிக்கும் போது நம்ம அவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணவோ இல்லை அவ்வளோ மேக்கப்போ பண்ண முடியாது. ஸோ நான் அழகாக தெரியணும்னா அது வந்து முழுக்க முழுக்க பிரவீன் கையில் தான் இருக்குது. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். பார்த்து பார்த்து ஒரு ஆங்கிளும் பவித்ரா இது ஓகேவா, பவித்ரா இது ஓகேவான்னு கேட்டு கேட்டு பண்ணார். ஐ திங்க் அழகாக தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா நீ என்ன நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பியூட்டி தான். வேணவே வேணாம் பில்டப்லாம் நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறேன். என்னண்ணா ஏன் பில்லர் கொடுத்த பயப்படுறாங்க? தெரியலையே, நம்ம உண்மையதான் சொன்னதா? உண்மையிலேயே அழகா தான் இருக்காங்க, அதுக்குதான் சொன்னோம். நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன், அந்த இது ஊ சொல்றிய மாமாவுடைய சமந்தாவுடைய பிக்கும் உங்களதும் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி க்ளோவா இருக்கீங்க, செம்ம அழகா இருக்கீங்க அப்படி போட்டு அதே மாதிரி இல்லையா? புதுசுதான் நீங்களும் என்னுடைய குழந்தை வந்து
நாகை வந்து பார்த்துட்டா இப்பவே இந்த இன்னும் பேச்செலாம் வரல, ஒரு வயசு தான், அது அதுக்கே போ போ போன்னு பின்னாடியே போகிற அளவுக்கு வந்து அதோட பிடிக்குது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், அண்ட் அதான் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக. லவ் யூ ஆல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.